வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி தர்ம யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 2-in-1 ஆசனாஸில் அர்த்த மண்டலாசன், கமத்காராசன் ரெண்டுமே பின்பக்கம் வளைய ஆசனங்கள் தான். ரெண்டுத்திலையுமே ஒரு கை ஊன்றி ஒரு கை மேலே தூக்கி ஒரு சக்கராசன் போல் வீல் போஸ் வளையிறது தான். ரெண்டுத்திலையுமே வந்து ஒரு கால் நீட்டி இருக்கும். ஆனால் ஒரு கால் மடிச்ச நிலை பாதம் தரையில் இருக்கும். ஒரு ஆசனத்தில் மடிச்ச நிலை நீ கிரவுண்டில் இருக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசம். ரெண்டுமே ஒரே மாதிரி ஆசனம். எப்படி பண்ணுறது? நீங்கள் ஒரு நார்மலாக உட்காந்துட்டு ரெண்டு கால் நீட்டி உட்காந்துட்டு, இல்லையா, ஒரு காலை ஒரு பக்கவாட்டில் மடித்து வச்சுட்டு ஒரு கையை ஊன்றி பண்ணலாம், இடது வலது. அப்போ அந்த காலையே கொஞ்சம் பின்னாடி மடிச்சிட்டிங்கன்னா அது அர்த்த மண்டலாசனம் ஆகிடுது. புரியுதுங்களா? இது ரெண்டுத்துக்கும் என்ன பெனிஃபிட்? பாடி பெயின் அப்படியே போயிடும். என்ன மாதிரி உடம்பு வலி இருந்தாலும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பின்பக்கம் வலி ஆசனம் ஏதாவது பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆசனம் பண்ணுறது முடிஞ்சிச்சு, நல்லாவே இருக்கும் இல்லையா? அப்போது நீங்கள் நல்ல ஒரு உங்கள் ஸ்பைனு நல்ல வீல் மாதிரி வளையும் போது நல்ல வளையும் தண்ணி, ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா வந்துடுது. லெக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, ஹேண்ட் ஸ்ட்ரெச் ஆகுது, ஷோல்டர் ஸ்ட்ரெச் ஆகுது. பாருங்கள் எத்தனை ஸ்ட்ரெச் ஆகுது. உங்கள் வயிறு நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. எவ்வளோ பார்த்தீங்களா அழகாக இருக்குது. ஆசனம் பண்ணுறதும் அழகாக இருக்கும் இல்லையா? பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆசனங்கள் இதெல்லாம் பண்ணணும். நல்லாவே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யலாம், வாங்க, நல்லாயிருக்கும். அதாவது உட்கார்ந்த நிலையிலேருந்து நீ ஸ்டாண்டிங் வர வரைக்கும் வர ஆசனம் தான் இது. புரியுதா? செய்வோம், செய்ய செய்ய உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க செய்யலாம். நேர்களை முதல்ல நம்ம கமத்காராசன் பண்ண போகிறோம். அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா வைல்டு திங் போஸ் சொல்லுவாங்க. அதாவது பெரிய ஒரு மனப்பான்மை அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் அது. இது என்ன பண்ணுவீங்க? முதல்ல நார்மலாக உட்கார்ந்துருக்கீங்க, ரெண்டு கால் நீட்டி உட்காந்துருக்கீங்க. இப்போ நான் என் வலது பக்கம் பண்ணதுனால வலது கால் மடித்து வச்சுட்டேன், இடது காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டேன். மேட்லேயே வச்சுருக்கேன் ரெண்டு காலுமே, கொஞ்சம் கேப் கொடுத்துட்டேன். இப்போ வலது கால் மடிச்சுன்னா வலது கையை பின்பக்கமாக வச்சுட்டேன், இடது கையை உயர்த்திட்டு மூச்சு இழுத்த நில பின்பக்கமாக வளையிறேன் மெதுவாக. கமத்காராசன் திருப்பி ஹிப் டவுன் பண்ணுறேன், ப்ரீத் அவுட் பண்ணுறேன். இப்போ இதிலே கொஞ்சம் அர்த்த மண்டலாசன் பண்ணால் இந்த காலை மடித்து நீயே கிரவுண்டில் வச்சிடுறேன், ஹிப்அப் பண்ணுறேன். இப்போ அதே பொசிஷன் இதே தான் இருக்குது, காலும் நீட்டி தான் இருக்குது, நீ மட்டும் தான் கீழே பெண்டாக இருக்குது. அதே கையை கொண்டு போய் அதே மாதிரி தரையில் ஊனி வச்சுட்டேன், இது பேக் பெண்ட் பண்ணுறேன். இது அர்த்த மண்டலாசன். ரெண்டுமே மூச்சு இழுத்து நிலை பண்ணுறது தான். புரிஞ்சுதுங்களா? மறுபடியும் மீண்டும் நான் இடது பக்கம் பண்ணி காமிக்கிறேன் இதே ஆசனத்தை. இப்போது அர்த்த மண்டலாசன் லெஃப்ட் லேக் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன், லெஃப்ட் ஹேண்ட் பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ரைட் ஹேண்ட் அப் பண்ணிவிட்டு பேக் பெண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடது கால் பாதம் தரையில் படிஞ்சிருக்கு, பின்னாடி வளையிறேன். நல்ல ஒரு 5 கவுண்ட். திரும்பியோட ஹிப் டவுன், லெக் ஸ்ட்ரைட். இப்போ இந்த லெக்கை லெஃப்ட் லெக்கை நீ கிரவுண்டில் வச்சுருக்கேன். இந்த லெக் அதே தான் இருக்குது, அப்படியே சேம் தான் இருக்குது. சேம் அஸ் லெஃப்ட் ஹேண்ட் கிரவுண்டில் வச்சுருக்கேன், பேக் பண்ண அர்த்த மண்டலா. ஸோ பார்ப்பது தூரம்னு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று நீ கிரவுண்டில் வச்சு பண்ணும், ஒன்று பாதம் வச்சு பண்ணும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். சில பேர் அந்த பொசிஷன்லேருந்து அப்படியே மாறி வருவாங்க. அர்த்த மண்டலாசன் வந்து கமத்காராசன் மாற்றிப்பாங்க, காலை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு பொசிஷன் இந்த பொசிஷன் வச்சுக்கிட்டேன், நீ ஸ்டாண்டிங்கில். இப்போ நீ கிரவுண்டில் இருக்குது, கால் இருக்குது, கையை பேக்கில் வச்சுட்டேன், அப் பண்ணுறேன். அர்த்த மண்டலாசன் அதுலேருந்து கமத்காராசன் போகும்போது காலை எடுத்து மறுபடியும் பதிய வைக்கிறாங்க, மெதுவாக எடுத்து வச்சுட்டு இன்னும் பெண்ட் பண்ணுறேன். கமத்காராசன் தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் எது இருக்கும்? ஸோ ஒரு ஆசனத்துலேருந்து அப்படியே காலை மட்டும் எடுத்து வைக்கும்போது அடுத்த ஆசனம் இருந்தது, பட் அந்த கைகள் பொசிஷன் இந்த கால் பொசிஷன் எல்லாம் அப்படியே இருந்தது, முட்டி மடிச்சிருந்ததை பாதம் பதிய வச்சோம். இதுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணிக்கோங்க. நார்மலாக நீங்கள் கால் நீட்டி உட்காந்துட்டு பச்சை மோச்சாசனம் பண்ணிங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. நல்லா தாங்க சிம்பிளான ஒரு ரெண்டு ஆசனம் பண்ணுங்க. உடம்பு வலியே எங்கே இருக்குன்னு தெரியாது, ரிலாக்ஸாக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். சில பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, கோபம் வரவங்களாம் இந்த மாதிரி ஆசனங்களை செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா அதுவும் இருக்காதுங்க, நிம்மதியாக இருக்கலாம். என்ன நேரங்களே, இன்று நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸு. வயிறு சுத்தமாக இருக்க
என்னென்னமோ நிறைய வைத்தியம்லாம் பண்ணுவாங்க, எனக்கு அப்பவும் ஒத்துக்கவே இல்லைங்க, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, வயிறு சுத்தமாக மாட்டேங்குது அப்படின்வாங்க. அவங்களாம் என்ன பண்ணுங்கள், வெந்தயம் ஊற வைங்க, நைட்டே ஊற வச்சாலும் ஓகே தான், ஒரு ஸ்பூன் ஊற வச்சுட்டு அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்துக்கு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் தயிரை போட்டு கலந்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த தயிரும் வெந்தயம் அப்படியே சாப்பிட்ருங்க, குடிச்சிடுங்க, ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிச்சிடுங்க, நல்லா க்ளீன் ஆகிடும் வயிறு. ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் கழித்து கண்டிப்பாக சுத்தமாகிடும் வயிறு. சில பேருக்கு இல்லைன்னாலும் அடுத்த நாளாக அட்லீஸ்ட் சுத்தமாகும் நல்லாவே, புரியுதுங்களா? ஸோ காலையில் நம்ம வயிறு உஷ்ணத்தை குறைக்கணும், உஷ்ணம் குறைச்சா தான் அந்த க்ளீனிங் எம்டினஸ் ஆகிறதுக்கு நல்லா ஈஸியாக. அதுவும் நிறைய தண்ணி குடிங்க சொல்லுவாங்க. அதுக்கு பதில் அந்த மாதிரி வெந்தயம் ஊற வைத்த வெந்தயம் ஒரு ஸ்பூனும் ஒரு 4 ஸ்பூன் தயிரும் போட்டு கலந்து குடிச்சிடலாம், ஒரு கப்பு நிறைய வரும், குடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்கும், ஆரோக்கியமாக வயிறும் சுத்தமாக இருக்கும், வயிறும் குளிர்ச்சியாக இருக்கும். என்ன நேர்களை, நம்ம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தோம். நாளை மீண்டும் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.